Hi designers, welcome back to our channel Safa Creations. நம்ம சேனல்ல ஆரி எம்ப்ராய்டரிக்கான பிகினர்ஸ் கிளாஸஸ், பிளவுஸ் டிசைனிங் அண்ட் டிப்ஸஸ் இதெல்லாமே பார்த்துட்டு வரோம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஆரி ஒர்க் போடுறதுக்கு ஸ்டெல்லில் இருக்கக்கூடிய நல்ல ஹெவியான பிளாக் கலர் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குது, இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன மைனஸஸ் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆரி ஸ்டாண்டில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லெக்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை, ஃப்ளோரில் வந்து படிஞ்ச மாதிரி நிற்கலை, ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஷேக் ஆகுது அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இந்த ஒயிட் ஸ்டாண்டில் வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். புதுசாக அரிவர் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ தான் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெண்டு விதமான டைமிங்கில் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் அண்ட் டூரேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டாண்டில் என்னென்ன பீசஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஸ்டாண்டோட மெயின் ரிங், இதுவும் வந்து நல்லா ஸ்டேடியான மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ எதுக்கு அப்படின்னா, இதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிங்கோட அளவு கொஞ்சம் பெருசாகும், டைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து சின்னதாகும். சில நேரத்தில் ஃப்ரேம் நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணும்போது ஃப்ரேம் உள்ளே வந்து போகாது, இதுக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. நுழையாதப்போ நீங்கள் இதை வந்து டைட் பண்ணி சின்னது பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். சில நேரம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லூஸாக இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக அந்த ஸ்க்ரூவை வந்து திருகி விட்டிங்கன்னா கொஞ்சம் விரிவு கொடுக்கும், அதுக்கப்புறமா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக வந்து நின்றுக்கும். இந்த ரிங்கோட நாலு சைட்லேயும் ஸ்டாண்டோட லெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதோட லெக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த லெக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலையும் நான் வந்து ஒன்றா வச்சு பார்த்தேன், எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. இந்த லெக்ஸில் ஒரு சைடில் ஸ்க்ரூவும் இன்னொரு சைடில் டிட்டாச்சபிள் புஷ்ஷும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புஷ் வந்துட்டு நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு திங்னு சொல்லலாம். ஏன்னா பழைய ஸ்டாண்டில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. இந்த புஷ் கொடுத்துருக்கிறது எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெக்கோட ஸ்க்ரூவை வந்து நான் தனியாக கழட்டிட்டேன். இப்போ இந்த ரிங்கை எடுத்துகிட்டு, அந்த மெயின் ரிங்கை வந்து எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூவை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த லெக்ஸை போட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரூக்குள்ளே வந்து இந்த லெக்கை வந்து நுழைச்சிட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போகிறதா இருந்தால் கூட நீங்கள் லெக்ஸ் ரிமூவ் பண்ணி ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. பழைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு, லெக்ஸை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அதோட லெக்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், ஃப்ரேம் வந்து நல்லா கிரிப்பாக ஃபிக்ஸ் ஆகணும், இதுதான் மெயின். இந்த ஸ்டாண்டில் இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்க மாதிரி நல்லா நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நாலு லெக்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட லுக் பாருங்கள், மேலேருந்து காமிக்கிறேன். பார்க்கவே நல்லா நீட் லுக்கில் இருக்குது. லெக்ஸ் வந்து ஃப்ளோரோட பதிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நான் சைடு ஆங்கிலிருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டை வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் லைட்டாக வந்து ஷேக் ஆகுது. ஒரு ரெண்டு லெக் மட்டும் ஃப்ளோரோடு சேர்ந்து பதியலை. இது வந்து லெக்ஸோட ப்ராப்ளம் கிடையாது, லெக்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஃப்ளோர்னால் கொஞ்சம் மேலே கீழே இருக்குது. ரொம்ப ஒரு நூல் வித்தியாசம் இருந்தால் கூட நமக்கு ஸ்டாண்ட் வந்து ஆட தான் செய்யும். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு லெக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோரோட பதியாமல் இருக்குது. பாருங்கள் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புஷ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கறனால கொஞ்சம் இதை லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லூஸ் பண்ணும்போது ஃப்ளோரோட உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கும். லூஸாக இருக்கிற இன்னொரு லெக்கோட புஷ்ஷையும் நான் லூஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ பாருங்கள் நாலு லெக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு ஃப்ளோரோடு அட்டாச் ஆகாமல் இருக்குது லெக் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த புஷ்ஷை வந்து லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலும் ஈக்குவலாக ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் எனக்கு இந்த ஸ்டாண்டில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் வந்து அசைச்சு பார்க்குறேன், ஸ்டாண்ட் வந்து ஆடவே இல்லை, நல்லாவே கிரிப்பாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ரெண்டு பேட்சாக வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இந்த ஸ்டாண்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட மெட்டீரியல் கிட்டில் கூட இந்த ஸ்டாண்ட் தான் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் வீடியோஸ் பார்த்து கற்றுட்ருக்க உங்களுக்கும் வந்து இந்த ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் லிங்க் வந்து பின் பண்ணுறேன், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஃப்ரேமை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம், ஏன்னா பிகினருக்கு வந்து ஸ்டாண்டோட ஃப்ரேமும் வாங்குறப்போ அதுலேயும் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சொரசொரப்பு இல்லாமல் டேமேஜஸ் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்னு ரெண்டு ரிங் இருக்கும், அந்த ரெண்டு ரிங்க்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப லைட்டான கேப் இருந்ததுன்னா மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு பேண்டேஜ் யூஸ் பண்ணுற டேப் இருக்கும், வாங்கிட்டு இன்னர் ரிங் அவுட்டர் ரிங் ரெண்டு ரிங்லேயுமே நீங்கள் ஃபுல் ரவுண்டுக்கும் சுற்றிக்கணும். அதிலே வந்து க்ளூ இருக்குங்கிறதுனால நீங்கள் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இல்லை கேப் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து கிளாத் லூஸ் ஆகுது அப்போயுமே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பட்டை நாடா வாங்கி ஃபுல்லாக சுற்றணும். பட்டை நாடா வந்து ஒரு இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கும், நீங்கள் வந்து டெய்லரிங் ஷாப் மெட்டீரியல் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். நாடா சுற்றுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ளூ வாங்கி ஃப்ரேம் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நாடாவை வந்து பொறுமையாக சுற்றணும். நாடாவை வந்து நீங்கள் சுற்றிட்டு வரும்போது ஒரு டேப் மேலே இன்னொன்று சுற்றிடாமல் கரெக்டான கேப்பில் சுற்றணும். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப்பிங்காக சுற்றுனீங்கன்னா ஒரு இடத்துல திக்காகவும் ஒரு சைடில் வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளாத் வந்து கிரிப்பாக நிற்காது. ஸோ அதனால் எல்லாம் ஈவனான கேப்பில் இருக்க மாதிரி சுற்றிக்கோங்க. இருந்ததுக்கப்புறமா ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண வேண்டியது தான். கிளாத்தை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறது, இந்த மாதிரி வீடியோலாம் நான் கிளியராக நம்ம சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஆரி கற்றுட்ருக்கீங்க, ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் கிளாஸ் 1லேருந்து இருக்கு இருக்கிற அத்தனை கிளாஸும் ஆர்டர் வைஸ் அதில் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி டியூட்டோரியல்ஸ் டிப்ஸஸ் இதெல்லாமே உங்களுக்கு ரெகுலராக என்னோடய வீடியோவாக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.